பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டாராம். இல்லைங்க, ஆண்டவர் என்னை கைவிட்ட மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுடைய மனதனுடைய நினைவு. ஆண்டவர் என்னைக்காக கைவிடுவாரா? மனுஷன் வேணா கைவிடலாம். பாருங்களேன், 9:10 கத்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஒரு பக்தன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றாரு. பாருங்க, அவர் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட்டதே இல்லை. தாவீது சொல்றாரு, பாடு வந்து, பிரச்சனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, மரணத்தின் கண்ணி வந்துச்சு, ஆனாலும் பாருங்க ஆண்டவர் கைவிடவில்லை. ஏன்னா அவர் ஆண்டவரை தேடினார். நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? தேடாம சும்மா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா மாத்திரம் போறாரு, அவரை தேடணும் இல்லை. நீங்க அதிகாலையில் எழும்பி வேத வாசிங்களா, ஜெபிச்சிங்களா? நீங்க வேதத்தை தியானிச்சு அவருடைய முகத்தை ஜபத்துல தேடணும்ல, அவங்கள தான் அவர் கைவிட மாட்டார். நான் இயேசுவை நம்புறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் சரிப்படார், அவரை தேடணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப தாவீது கர்த்தரை தேடுனதுனால கைவிடலை. நீங்க ஆண்டவரை தேடணும், தினம் சரி அதிகாலை எழும்பி வசனத்தை தியானித்து ஜபத்துல ஆண்டவரை தேடணும். அப்படி தேடும் போது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரோ? ஓ, அங்கதான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே, இன்னையிலிருந்து ஒழுங்கா நாம தேடுவேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், உம்முடைய முகத்தை தேடுவேன், என்னை கைவிடாம நீங்க நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மாத்திடுவார், பயப்படாதுங்க. தகப்பனே, உங்க பிள்ளைங்கப்பா, உங்க மகன், உங்க மகள் ஆண்டவரே, உம்மை தேடுகிறதுல குறைவு பட்டிருந்தாலும் நீர் மன்னித்து பலப்படுத்துகிற தேவன் அல்லவா? இனிமே உங்களை தேட, உங்களுடைய வசனத்தை தியானிக்க, ஜெபிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் அவங்களை கைவிட மாட்டீங்க. அவங்க எதை குறித்து கலங்குறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்து இன்றைக்கு அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.